இசை முரசு அவர்களுடைய அரசியல் பயணத்தை நமக்கு விளக்க வருகின்றார். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். கவிக்கோமன்றம் சவுதி தமிழ் இலக்கிய கழகம் இணைந்து ஒருங்கிணைத்திருக்கிற இசை முரசு ஹனீஃபா பிறந்த நாள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் சிக்கந்தர் அவர்களே, இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற முனைவர் மஞ்சுளா அவர்களே, எனக்கு முன்னால் மிக நீண்ட உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் முனைவர் ராஜாக்கனி அவர்களே, இது போன்ற அனைத்து நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் அதை ஊக்கப்படுத்துகிற, நடக்காவிட்டால் அந்த நிகழ்வுகளை நடத்துகிற, அதற்காகவே சென்னையில் ஒரு மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த அரங்கத்தை கட்டி எழுப்பி வைத்திருக்கிற அருமை அண்ணன் முஸ்தபா அவர்களே, பல நாடுகளிலிருந்தும் இசை முரசின் மீது பற்று கொண்ட, பிரியம் கொண்ட, நேசம் கொண்ட பலரும் இதில் இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்ல வேண்டும். எல்லோரையும், இதில் இணைந்திருக்கிற அனைவரையும் உற்சாகமூட்டுகிற வகையில், இசை முரசு அவர்கள் இருந்தால் எப்படி ஒரு பாடலை பாடி நம்மை மகிழ்விப்பார்களோ, அப்படி அவருடைய தொடர்ச்சியாக இங்கே பாடல்களை பாடிய அருமை அண்ணன் நௌஷாத் அவர்களே, இதில் இணைந்திருக்கிற பல்வேறு சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சொல்லப்படட்டுமாக. இந்த நிகழ்வில் இரண்டு சிறப்பு பேச்சாளர்கள், இரண்டு தலைப்பு. ஒன்று இசை முரசுவினுடைய ஆளுமையை பற்றி பேசுகிற தலைப்பு பேராசிரியர் ராஜாக்கனி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இசை முரசு அவர்களுடைய அரசியல் பயணத்தை பற்றி பேசுகிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ராஜாக்கனி அவர்கள் பேசி முடித்த போதுதான் தெரிந்தது, அவர் இரண்டு தலைப்பையும் சேர்த்தே பேசிவிட்டார்கள். இசை முரசின் ஆளுமையை பற்றியும் பேசிவிட்டார்கள், இசை முரசின் அனுபவத்தை, அரசியல் அனுபவத்தையும் பேசிவிட்டார்கள். அவசரமாக ரயிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னவர் ஒரு ரயில் நீளத்திற்கு தகவல்களை இங்கே அடுக்கி சென்றிருக்கிறார். அந்த அளவுக்கு மிக வலுவான கருத்துக்களை, ஆக்கப்பூர்வ ஆதாரமான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அவர் பேசிய பிறகு என்ன பேசுவது, எதை சொல்லுவது, எதை விடுவது, எதை தொடுவது என்று தெரியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் நான் இருக்கிறேன். இந்த நிகழ்வு 8 மணிக்குள் முடிந்துவிடும் என்று நினைத்திருந்தேன். 8:30 மணிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரியாரிய பன்னாட்டு அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிற சமூக நீதி கருத்தரங்கத்தில் பேச வேண்டிய ஒரு நெருக்கடியிலும் நான் இருக்கிறேன். எனவே விரைந்து சில கருத்துக்களை சொல்லி இங்கிருந்து விடைபெற எண்ணுகிறேன். இசை முரசு அவர்களை பற்றி, அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவருடைய அரசியல் ஆளுமை திறன், கலை ஆளுமை திறன் மட்டுமல்ல, அரசியல் ஆளுமை திறன் என்பது மிக மிக வியப்புக்குரிய ஒரு திறன். ராஜாக்கனி அவர்கள் குறிப்பிட்டது போல இசை முரசு அவர்களே சொல்லுவார்கள், நான் கச்சேரிக்காரன் அல்ல கட்சிக்காரன். இந்த சொற்களுக்குள் அவருடைய மொத்த வாழ்க்கையும் அவர் ஒரு குறியீட்டு சொல்லாக சொல்லியிருக்கிறார். நான் கச்சேரிக்காரன் அல்ல கட்சிக்காரன். இது மிக வலுவான ஒரு வார்த்தை. அவர் போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகிற நிலை ஆனபோது, அடுத்தடுத்து போராட்டங்களில் பங்கேற்பதற்கு கலைஞர்கள் வர வேண்டாம், கலைஞர்களுக்கு அதில் விலக்கு அளிக்கிறோம் என்று கழகம் அறிவித்திருந்தது. அப்போது போராட்டத்திற்கு வந்த இசை முரசு அவர்களிடம், கலைஞர்கள் போராட்டங்களில் பங்கேற்க வேண்டாம், அவர்கள் பாடல் பாடினால் போதும், கலை வளர்த்தால் போதும், கலையின் மூலம் இயக்கத்திற்கு பங்களிப்பு செய்தால் போதும் என்று இயக்கமே தலைமையே சொல்லிவிட்டதே, அதன் பிறகும் ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது, அப்போதுதான் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார், நான் கச்சேரிக்காரன் அல்ல கட்சிக்காரன் என்று. ஆக அவர் ஒரு கலைஞனாக, ஒரு பாடகராக சுருங்கி விடாமல்,
ஒரு இயக்கவாதியாக ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய ஆளுமையை அவர் நிறுவி இருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள் இயக்கங்களில், எத்தனையோ பாடகர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய பாடல் கலை என்கிற அந்த வடிவத்தோடு சுருங்கிவிட்ட வேளையில் இவர் அதையும் கடந்து ஒரு போராட்டவாதியாக ஒரு இயக்கவாதியாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதில் தான் அவருடைய அந்த வாழ்க்கை பயணம், அவருடைய கலைப்பயணம், அவருடைய அரசியல் பயணம் மிகப்பெரிய உச்சத்திற்கு போனது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கம் என்பது எந்த கலைஞருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்திருக்கார். ஒரு தலைவரை தலைவர் தொண்டர் என்கிற அடிப்படையில் பலரும் அணுகுகிறார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணாவிலிருந்து, கலைஞரிலிருந்து, எம்ஜிஆரிலிருந்து தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய ஆளுமைகளான, மிகப்பெரும் தலைவர்களான அந்த முதலமைச்சர்களிடம் அவருக்கு அந்த தலைவன் தொண்டன் என்கிற அந்த உறவு இல்லை, ஒரு தோழமை உணர்வு. அதனால்தான் அவரால் கலைஞரின் தோளில் கை போட்டு கொண்டு நிற்க முடிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஆளுமை திறன் பெற்றவராக அரசியலில் இருந்திருக்கிறார், ஒரு போராட்டவாதியாக இருந்திருக்கிறார். இங்கே பெரியாரை பற்றி அவர் பாடிய பாடலை ஹாஜாக்கனி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. பெரியாரை பற்றி பாடல் பாடி அந்த பாடல் முதன் முதலில் இசைத்தட்டில் பதிவாகி வெளியாகியது என்றால் அது நம்முடைய இசைமுரசு அவர்கள் பாடிய பாடல் தான். அதற்கு முன்னால் பெரியாரை பற்றி பாடி இசைத்தட்டில் பதிவாகி ஒரு வடிவம் தமிழ் சமூகத்திற்கு கிடைக்கவில்லை. முதன் முதலில் பெரியாரை பற்றிய ஒரு பாடல் இசைத்தட்டில் பதிவாகி தமிழ் சமூகத்திற்கு கிடைத்தது என்றால் அது இசைமுரசு அவர்கள் பாடிய பாடல். அதுபோலவே அழைக்கின்றார் அண்ணா பாடல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து விட்டு வந்தபோது இசைமுரசு அவர்கள் அவரை பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது அண்ணா சொல்லியிருக்கிறார், நான் போகும் இடமெல்லாம் உன்னைத்தான் பார்த்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு அண்ணா அவர்கள் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்த போது அண்ணா சென்ற இடமெல்லாம் இசைமுரசின் குரல் ஒலித்திருக்கிறது, அவருடைய பாடல் ஒலித்திருக்கிறது என்பதை பார்த்து புலகாங்கிதம் அடைந்து அதை வந்தவுடனேயே நாட்டுக்கு திரும்பியவுடன் இசைமுரசுவிடம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நெகிழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இடையிலே ஒரு தோழமை உறவு இருந்திருக்கிறது. சில படங்கள் வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்துவிடும். அப்படி ஒரு படம் உண்டு. ஹனீஃபா அவர்களுடைய இல்லத்தில் பேரறிஞர் அண்ணாவும் இசைமுரசு அவர்களும் ஒரே ஊஞ்சலில் இருந்து ஆடுவது போல, அந்த ஊஞ்சலில் அமர்ந்து இருவரும் அமர்ந்திருப்பதை போல ஒரு புகைப்படத்தை நான் பார்த்திருக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த தோழமை உணர்வு என்பது அவர்களுக்கு இடையிலே இருந்தது என்பதற்கான சான்றுகள், எப்படி கலைஞரின் தோளில் கை போட்டபடி ஒரு படம் இருக்கிறதோ, வரலாற்று சிறப்பு வாய்ந்த படம், அப்படித்தான் ஒரு ஊஞ்சலில் அண்ணாவும் இசைமுரசு அவர்களும் அமர்ந்திருப்பது போல இருக்கிற அந்த படமும் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த படம். அந்த அளவுக்கு மிக பெரும் தாக்கத்தை செலுத்திய ஒரு ஆளுமை தமிழ் சமூகத்தில், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில். இன்றைக்கும் கூட இந்த மைய நீரோட்ட களம் என்பது, பொது அரசியல் களம் என்பது இந்த சமூகத்திற்கு கைகூடாமல் போயிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். பொது சமூகத்தில், பொது தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆளுமைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். விரல் விட்டு எண்ணும்படியான ஒரு சிலரைத்தான் நம்மால் அடையாளப்படுத்த முடிகிறது. இந்த காலத்திலும் கூட, தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலும் கூட, வாய்ப்புகள் எல்லோருக்கும் கைமேல் வந்து கிடைத்திருக்கிற இந்த காலத்திலும் கூட, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பொது சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத நிலையில், கையர் நிலையில் நாம் நிற்பதை பார்க்கிறோம். ஆனால் இசைமுரசு அவர்கள் பொதுத்தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய காலம் என்பது இப்படி வாய்ப்புகள் கொட்டி கிடந்த காலம் அல்ல, இப்படி தொழில்நுட்பம் கைவரப்பெற்ற காலம் அல்ல, இப்படி உலகத்தின் எந்த மூலையில் யார் இருந்தாலும் அவர்களை போய் எளிதில் சென்று சேர்ந்து விட முடியும் என்கிற அளவுக்கு ஒரு சமூக வலைதள ஊடகம் மலிந்திருக்கிற காலம் அல்ல அது, மிக மிக ஒரு அரிய காலம். அந்த காலத்திலேயே அவர் பொது சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் இன்றைக்கு என்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன்.
அது சில ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை ஆதீன மடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி பதிவு. நான் மதுரை ஆதீன மடத்தோடு ஒரு நெருங்கிய தொடர்பை உறவை கொண்டிருப்பவன். அந்த வகையில் ஒரு முறை அங்கே சென்றிருந்த போது திடீரென்று மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தார். எடுத்தால் அந்த நோட்டு புத்தகம் முழுவதும் இசை முரசு அவர்களுடைய பாடல்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இசை முரசு அவர்கள் மேடையில் பாடும் போதெல்லாம் பார்த்திருக்கிறோம், அவரிடம் டைரி இருக்கும், ஒரு நோட்டு புத்தகம் இருக்கும், அதில் அவர் எல்லா பாடல்களையும் எழுதி வைத்திருப்பார். யார் எந்த பாடல்களை நேர் விருப்பமாக கேட்கிறார்களோ உடனே அந்த பாடலை எடுத்து அவர் பாடுவார். இசை முரசின் கையில் எப்படி ஒரு நோட்டு புத்தகம் இருக்கிறதோ, இப்போது இங்கே பாடலை பாடிய நம்முடைய நௌஷாத் அவர்களுடைய கையில் எப்படி ஒரு நோட்டு புத்தகம் இருக்கிறதோ, அப்படியே மதுரை ஆதீனத்தின் கையிலும் ஒரு நோட்டு புத்தகம் இருக்கிறது. அது அவராய் கைப்பட எழுதி வைத்திருக்கிறார். இசை முரசனுடைய பாடல்களை எல்லாம் கேட்டு கேட்டு அவரே கைப்பட எழுதி வைத்து அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து இதில் எந்த பாடலை பாட வேண்டும் என்று கேட்டார். அப்போது நான் சொன்னேன், நபியே நபியே எங்கள் சலாம் என்கிற அந்த பாடலை பாடுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு வீசிங் பிரச்சனை உண்டு. அவரால் மிக இயல்பாக நாம் பேசுவது போல் பேச முடியாது. ஒரு 10 நிமிடம் தொடர்ச்சியாக அவர் பேசிவிட்டால் 15 நிமிடம் ஓய்வெடுக்க வேண்டிய அளவுக்கு உடல் நலிவுற்றிருப்பவர். மதுரை ஆதீனம் மிகப்பெரிய அளவுக்கு சுவாச பிரச்சனை உள்ளவர். அப்படிப்பட்டவர் சாதாரணமாக நாம் பேசக்கூடிய இந்த தொனியில், குரல் தொனியில் பேசினாலே அவருக்கு அது ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ பராமரிப்பில், கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு உடல்நிலையை கொண்டிருப்பவர். அப்படிப்பட்டவர் அவ்வளவு உடல் நலிவுற்ற நிலையிலும் கூட இந்த நபியே நபியே எங்கள் சலாம் என்கிற பாடலை நாங்கள் கேட்டோம் என்பதற்காக அவ்வளவு உச்சஸ்தாயில் பாடினார். அவ்வளவு உச்சஸ்தாயில் அந்த ஆதீன மட அரங்கமே அதிரக்கூடிய அளவுக்கு அந்த பாடலினுடைய அது இசைமுரசு அவர்கள் பாடினால் என்ன குரல் வளத்தோடு, எந்த தொனியோடு, எவ்வளவு அந்த டெசிபல் அதுல வந்து பாடுவார்களோ அதே போல மதுரை ஆதீனம் அவர்கள் உணர்வு பொங்க பாடினார். அதைத்தான் இன்றைக்கு அந்த வீடியோவை தான் நான் போட்டேன். அந்த அளவுக்கு பிற சமயத்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பவர். இன்றைக்கும் கூட நீங்கள் யூடியூபில் போய் இசை முரசு அவர்களுடைய பாடல்கள் நிறைய கிடைக்கிறது. அந்த பாடல்களில் வரக்கூடிய பின்னூட்டங்களை, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பாடலும் மில்லியன்ஸ் கணக்கில், லட்சோப லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள், கோடிக்கணக்கான பேர் பார்த்திருக்கிறார்கள், அவ்வளவு வியூஸ் போயிருக்குது. அப்படி பார்த்திருப்பவர்களில் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாத மக்கள், அதுதான் கவனிக்க வேண்டும். அதுல வந்து பின்னூட்டம் போட்டிருப்பவர்கள் எல்லாம் போய் பாருங்க, எல்லாம் வந்து பிற சமய மக்களினுடைய பின்னூட்டங்கள் தான் இருக்கும். எல்லாம் அப்படி வியந்து விதந்தோதி இருப்பார்கள் இசை முரசருடைய குரலை கேட்டு. ஐயா எப்படிப்பட்ட குரல் வளம் இது, ஐயா என்ன அழகாக பாடுகிறீர்கள், ஐயா அப்படி பாடுகிறீர்கள், இப்படி பாடுகள், நீங்கள் தமிழ் சமூகத்திற்கு சொத்து, நீங்கள் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த கொடை, இப்படின்னு வர்ணித்து 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 எழுதியிருப்பார்கள் பிற சமய மக்கள். இதுதான் இந்தியாவில் தமிழ்நாடு தனித்த மாநிலமாக விளங்குகிறது, சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. இங்கே மத பூசல்கள் இல்லை. எப்படிப்பட்ட மதவெறி சக்திகள் இந்த மண்ணை குதற வந்தாலும் அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்க மறுக்கிறது என்று நாம் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. இதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த காட்சிகள் தான். அதற்கான அடிப்படை வேலைகளை பல ஆளுமைகள் செய்துவிட்டு போனது போல அதில் பெரிய பங்கை நம்முடைய இசைமுரசு அவர்கள் ஆற்றியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் மடங்களில் ஒலிக்கிறது, தேவாலயங்களில் ஒலிக்கிறது. அவருடைய பாடல்களை பிற சமய மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அதன் மூலம் இன்னும் இந்த களம் ஒரு சமய நல்லிணக்க களமாக இருப்பதற்கு அவர் மிகப்பெரிய பங்களிப்பை செய்துவிட்டு போயிருக்கிறார். அதனால் இருக்கிறது என்று பொருள். இப்படி மற்ற மாநிலங்களில் சமய நல்லிணக்கத்திற்காக பாடுபடக்கூடிய, பங்காற்றக்கூடிய ஆளுமைகள் நிறைய கிடைத்திருந்தால் மற்ற மாநிலங்கள் கூட தப்பியிருக்கும். ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு தப்பி இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு அரசியல். இந்த அரசியலை திராவிட இயக்கத்தோடு கைகோர்த்து, திராவிட அரசியலோடு கைகோர்த்து நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து தெளிந்து அதன் அடிப்படையில் ஒரு பொதுக்களத்தில் பயணித்து, ஒரு பொது கட்சியில் பயணித்து இந்த சமூகத்திற்கு அரணாக பல வேலைகளை செய்துவிட்டு போயிருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான அரசியல் பணி. பண்பாட்டு தளத்தில், அரசியல் தளத்தில் பயணித்துக் கொண்டே பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறார். அரசியல் தளத்தில் பயணித்துக் கொண்டே பண்பாட்டு வேர்களை இருக பற்றி கொண்டிருக்கிறார். பண்பாட்டு வேர்களை மிக ஆழமாக பாய்ச்சி இருக்கிறார். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில், சமகாலத்தில் அவரால் நடத்த முடிந்திருக்கிறது. அவர்
திராவிட இயக்க மேடையில் போய் திராவிட இயக்க பாடல்களை பாடுவார். பேரறிவாளர் அவர் பெரியார் என்னும் ஈவேரா என்கிற பாடலை பாடுவார். அழைக்கின்றார் அழைக்கின்றார் அண்ணா என்கிற பாடலை பாடுவார். கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்கிற பாடலை பாடுவார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய சங்கே முழங்கு உள்ளிட்ட எங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்கிற பாடல் முதல் பாண்டியர் ஊஞ்சலில் ஆடி வளர்ந்த அந்த பாடல் வரை ஏராளமான தமிழ் பாடல்கள், தமிழை போற்றுகிற பாடல்கள், அதையும் பாடுகிறார். ஆக திராவிட இயக்கம் ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்று எல்லா வகையிலும் அப்படி பொதுக்களத்தில் தன்னுடைய பாடல்கள் மூலம் பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார். அதே காலத்தில் அதே நேரத்தில் காலையில் திராவிட இயக்க மேடையில் ஒன்று பாடினால் மாலையில் ஒரு இஸ்லாமிய மேடையில் ஒரு இஸ்லாமிய கச்சேரியை பாடுவார். இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று முரணாக இல்லை, ஒன்றுக்கு ஒன்று எதிராக இல்லை. இதை பாடக்கூடாது என்று அவருடைய தலைமை சொல்லவில்லை. நீங்கள் திராவிட இயக்க பாடல்களை பெரியாருடைய கொள்கை தாங்கி பயணித்துக் கொண்டு பெரியாருடைய கொள்கைகளை தாங்கி பயணித்துக் கொண்டு இன்னொரு பக்கம் தொப்பியை போட்டுக்கொண்டு தாடியை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய மேடைகளில் போய் இஸ்லாமிய பாடல்களை பாடுவது முரணாக இருக்கிறது, இது நம்முடைய அரசியல் பயணத்திற்கு இடையூறாகிவிடக் கூடாது என்று அந்த சொல்லவில்லை. இசை முரசுக்கும் அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லை. அவர் வந்து இரண்டையும் சம நேரத்தில் செய்திருக்கிறார், சமகாலத்தில் செய்திருக்கிறார். இரண்டிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இரண்டும் தான் தமிழ்நாடு, அதுதான் முக்கியமானது. இரண்டும் தான் தமிழ்நாடு, திராவிட இயக்கமும் சமூக நல்லிணக்கமும் சமய நல்லிணக்கமும். திராவிட இயக்கம் வந்து சமயத்திற்கு எதிரானது, சமய நம்பிக்கைகளுக்கு எதிரானதுன்னு இன்னைக்கு ஒரு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அது எவ்வளவு அப்பட்டமான பொய், அது எவ்வளவு ஒரு இட்டு கட்டிய பொய் என்பதற்கு சான்று நம்முடைய இசை முரசவருடைய பயணம்தான். ஏன்னா இறை நம்பிக்கை உள்ள ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை தன்னுடைய அடையாளமாகவே சுமந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, திராவிட இயக்கவாதியாகவும் இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவராகவும் திராவிட இயக்கத்திலேயே பயணிக்க முடிந்திருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய பரப்புரை முகமாக வாழ முடிந்திருக்கிறது. ஏதோ ஒரு அந்த கட்சியில ஒரு தொண்டரா, ஏதோ ஒரு அடிமட்டத்து பொறுப்பாளரா, யாருக்குமே தெரியாத ஒருவரா, அப்படி இல்லை. அந்த இயக்கத்தினுடைய முகம், பிரச்சார முகம். இவர் பாடல் இல்லாம அந்த இயக்கத்தினுடைய மாநாடு நடக்கார், இவருடைய கச்சேரி இல்லாம மாநாடே தொடங்க, இவருடைய இவர் தான் முதல்ல மேடைக்கு போவார். இவர் போன பிறகுதான் தலைவர்களை மேடைக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்க பார்வையாளராக தான் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் ஹனிஃபா தான், இசை முரசு தான் மேடையில் அமர்ந்து மேடையை தொடங்குவார், பாடலை தொடங்குவார். அப்போது பார்வையாளர் மாடத்தில் தான் தலைவர்களே அமர்ந்திருப்பார்கள். இசை முரசினுடைய கச்சேரி முடிந்த பிறகுதான் அவர்களே மேடைக்கு வருவார்கள், அல்லது மேடையில் அமர்ந்து கொண்டும் கூட முதலில் இவருடைய நிகழ்ச்சி தான் நடக்கும் என்கிற கூடிய அளவுக்கு அந்த தாக்கம். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். அப்ப இது வந்து எத்தனை லட்சோப லட்ச கோடிக்கணக்கான தமிழ் மக்களை இந்த முகம், இந்த அடையாளம் போய் சேர்ந்ததனுடைய விளைவு. அப்ப இங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து வேற ஆள் கிடையாது. இப்போ ஒரு இசை முரசுவை பார்த்து, அவருடைய அடையாளத்தை பார்த்து, அந்த பெயரை பார்த்து, இப்ப அந்த பெயர்ல சமரசம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருந்தாருங்கிறது இன்னைக்கு சொன்னார் இல்லையா ஹாஜாக்கணி, திரைப்படத்துல பாட சொன்னாங்க பேரை மாத்திக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னு, குமார்னு பேர் வச்சுக்கிட்டா பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை மறுத்தார் இசை முரசுன்னு சொன்னார் இல்லையா. குமார் என்கிற பெயரின் மீது அவருக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது. குமார் என்கிற பெயரை வந்து வெறுத்து அந்த பெயரை வைக்கக்கூடாது என்பதற்காக அவர் அப்படி சொல்லவில்லை. யார் மேலும் நமக்கு வெறுப்பு கிடையாது, அவருக்கு அந்த வெறுப்பு கிடையாது. ஆனால் ஹனீஃபா என்கிற பெயரின் மீது என்ன வெறுப்பு, அதுதாங்க கேள்வி. ஹனீஃபா வந்து அந்த பெயரை மாற்ற மாட்டேன் என்று சொன்னது குமார் என்கிற பெயரை நிராகரிப்பதற்காக அல்ல, குமார் என்கிற பெயரின் மீதான வெறுப்பில் அல்ல. ஹனீஃபா என்கிற பெயரையும் வைக்க கூடாது, அதுக்கு பதில் சொல்லு. ஹனீஃபா என்கிற பெயர்ல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப நீ இன்னைக்கு ஒரு ஹனீஃபாவை வைக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த பெயரை சுமந்திருக்கிற ஒரு சமூகம் எப்படி தனிமைப்படுத்தப்படும், அதுதான் முக்கியமானது. அப்ப அது அப்ப ஹனீஃபா என்கிற பெயரோடு நான் வந்தாலும் அந்த பெயரையும் ஏற்றுக்கொண்டு என்னை நான் எந்த கோட்பாட்டை தழுவி இருக்கிறேனோ அந்த கோட்பாட்டோடு என்னை நீ அங்கீகரி, என்ன சமூகத்தில் இருந்து வருகிறேனோ அந்த சமூக பின்னணியோடு என்னை நீ ஏற்றுக்கொள், அதை விட்டுட்டு வந்தாதான் உன்னை நான் ஏத்துக்குவேன் நீ சொல்லாத, அது ஃபாசிசம். அதை விட்டுட்டு வந்தாதான் நான் உன்னை ஏத்துக்குவேன் சொல்றாங்கல்ல, நான் யாராக இருக்க விரும்புகிறேனோ என்னை என்னாக இருக்க விடு, நான் நானாக இருப்பேன், என்னை நீ ஏற்றுக்கொள், உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதுதான் சமூக நல்லிணக்கம். இதுக்கான ஒரு உதாரணமாகத்தான் அவர் இருந்தார். நேரு கூப்பிட்டு வந்து முஸ்லீம் லீக்ங்கிற பேரை வந்து கண்டினியூ பண்ணாதீங்க, இனிமேல் வந்து காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துருங்க, அல்லது முஸ்லீம் லீக் இல்ல, முஸ்லீம் லீக் அல்லாத வேற பேர் வச்சுக்கங்க என்று சொன்ன போது காகித மில்லத் மறுத்தார் அல்லவா.
இங்க ராஜாஜி ஹால்ல மார்ச் 10ஆம் தேதி 1948 கூட்டம் போடும்போது இந்த நிபந்தனை தான் அவருக்கு வைக்கப்பட்டது. ராஜாஜி கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணார், அபுல் கலாம் ஆசாத் தூதுவரா வந்து கன்வின்ஸ் பண்ணார், நேரு எல்லாரையும் அனுப்பி பார்த்தார், காகித மில்லத் வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. முஸ்லீம் லீக் என்கிற பெயரோடுதான் நாங்கள் அடையாளப்படுவோம்னு சொன்னதுக்கு பின்னணி என்னன்னா, இன்னைக்கு முஸ்லீம் லீக்ங்கிற பெயரை கன்வின்ஸ் பண்ணுவீங்க, நாளைக்கு முஸ்லீம் ஒரு ஒரு பெயரை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த அடையாளங்களை இழந்தால்தான் உன்னை நான் இந்தியனாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வது பாவத்தானது. அது வருங்கால சமூகத்தை தனிமைப்படுத்திவிடும். வருங்கால சமூகம் வந்து தன்னுடைய அடையாளத்தை தன் தான் எந்த ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறனோ அந்த தத்துவத்தின்படி வெளிப்படுவதற்கான ஒரு பாதுகாப்பு சூழலை இல்லாம போயிடும். அப்ப இந்த ஒன்றுல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா நாளைக்கு எல்லாத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நெருக்கடிக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு விடும், மக்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்கிற அந்த முன்னுணர்வோடு என்ன பண்றாங்கன்னா அதை மறுக்கிறாங்க. அதுதான் இசை முரசு அனீஃபாவும் செய்த அரசியல். அவர் பொதுத்தளத்தில் தான் பயணித்தார், அதற்காக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வான்னு நீ சொன்னா அது என்கிட்ட ஆகாது, அது நடக்காது, நான் நானாக இருப்பேன், என்னை அந்த வடிவத்தில் நீ ஏற்றுக்கொள், நாம் சேர்ந்திருக்க முடியும். அப்படித்தானே சேர்ந்தார்கள். இசை முரசு ஹனீஃபா தாடி வைத்திருந்தார், தொப்பி வைத்திருந்தார், ஹனீஃபா என்கிற பெயரோடு இருந்தார், ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கிற, காவி உடை அணிந்திருக்கிற, மொட்டை அடித்திருக்கிற, மதுரை ஆதீனமும் அவர் அவராக வந்தார், இவர் இவராக போனார், இரண்டு பேரும் சேர்ந்து கட்டி தழுவி கொண்டார்கள் அல்லவா. அவர் அதையெல்லாம் துறந்து விட்டு வந்தால்தான் என் நண்பன் என்று இவர் சொன்னாரா, அல்லது இவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்தால்தான் என் நண்பன் என்று அவர் சொன்னாரா? இல்லை, இரண்டு பேரும் சங்கமித்தார்கள், கட்டி தழுவி கொண்டார்கள், ஆற தழுவி கொண்டார்கள். அந்த முதிர்ந்த நிலையிலும் வயதான நிலையிலும் கூட இசை முரசு என்று அவர் அந்த அவருக்கே உரிய குரலில் சொல்லுவதும், அவரை பார்த்தவுடன் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து அவரை ஆற தழுவி கொள்வதும், ஒரு சால்வை எடுத்து போடுவதுமாக அந்த காட்சி காலாகாலத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்திற்கு சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இன்றைக்கும் இருக்கிறது நம்முடைய கைகளில். இது எப்படி அப்போ நம்முடைய அந்த ஆளுமைகள், அது காகித மில்லத்தவர்களாக இருந்தாலும் சரி, இசை முரசு அவர்களாக இருந்தாலும் சரி, பொதுத்தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்கள், ஆனால் இந்த சமூகத்தினுடைய மரியாதையை, இந்த மார்க்கத்தினுடைய மரியாதையை, கண்ணியத்தை காப்பாற்றி கொண்டே பொதுத்தளத்தில் பயணித்தவர்கள், அதுதான் அவர்களுக்குரிய சிறப்பு. அதைத்தான் இந்த திராவிட இயக்கமும் ஏற்றுக்கொண்டது. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னுடைய அடையாளங்களை எல்லாம் மறைச்சிக்கிட்டு வா, அப்பந்தான் உன்னை தழுவிப்பேன்னு திராவிட இயக்கம் சொல்லல. திராவிட இயக்கத்திற்கான சிறப்பு அதுதான். அதனால்தான் திராவிட இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், அந்த அரசியல் இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கும் நாமெல்லாம் துடியாய் துடிப்பதற்கான பின்னணி அதுதான். திராவிட இயக்கத்திற்கான அந்த பன்மை சமூக அமைப்பை பாதுகாக்கிற இயக்கம் திராவிட இயக்கம். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள், முஸ்லீம் லீக்னு ஒரு அமைப்பு இருக்கும் போதே ஏன் ஹனீஃபா அவர்கள் திராவிட இயக்கத்தில் பயணித்தார், அவர் திராவிட இயக்கத்தில் பயணிப்பவர் தான், நம்முடைய இயக்கத்திற்கு வந்து இந்த திறமையெல்லாம் வந்து அவர் கொட்டலாமே, நம்முடைய இயக்கத்திற்கு இந்த திறமையெல்லாம் பயன்படுத்தலாமே, அப்படி செய்யாம அங்க போய் இருக்கிறாருன்னு சொல்லி உடனே அவரை காகித மில்லத்தவர்கள் நிராகரித்து விட்டாரா? ஹாஜா கனி ஒரு வரலாற்று குறிப்பு சொன்னாரா, இங்க நடுஇரவு 1 மணிக்கு விழுப்புரத்துல தங்கி இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் மாநாடு முடிஞ்சு, அந்த மாநாடு எதுன்னு பாக்கணும், திமுக மாநாடு முடிஞ்சு இல்ல, முஸ்லீம் லீக் மாநாடு முடிந்து முஸ்லீம் லீக் மாநாட்டிலும் ஹனீஃபா பாடுறாரு. திமுக காரர் பெரியாரை, அண்ணாவை கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய இசை முரசு அவர்கள் திமுக மாநாட்டுல பாடுவாரு. திமுக மாநாட்டில் பாடக்கூடிய திமுக பாடகரை கொண்டு வந்து முஸ்லீம் லீக் மாநாடு, இன்னொரு கட்சி, அந்த மாநாட்டிலையும் பாட வைக்கிறாங்கன்னா அப்ப நம்மளுடைய தலைவர்களுக்கு இருந்த புரிதல் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு பரந்த மனத்தோடு நம்முடைய தலைவர்கள் பயணித்திருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு முஸ்லீம் லீக் மாநாடு முடிஞ்சவொன்னா விழுப்புரத்துல வந்து தங்கி இருக்கும் போது, அறையில தங்கி இருக்கும் போது காகித மில்லத் அவர்கள் வந்து, ஹனீஃபா சாஹிப் இன்னைக்கு நல்ல பாட்டெல்லாம் பாடினீங்க, இதை ஹனீஃபா சாஹிப் அவர்கள் நேரடியாக எங்களிடம் பதிவு செய்தது, இங்கே அவருடைய மருமகனார் சாகுல் அமீத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அவரோட நாங்கள் சேர்ந்து நாகூர்ல போய் இசை முரசு அவருடைய இறுதி காலத்தில் அவரை வந்து உடல் நலிவுற்றிருந்த நிலையிலும் கூட அவரை வந்து உசுப்பி எழுப்பி அவரை வந்து தயார் செய்து அந்த வீட்டில் வந்து அவரை இது பண்ணி அந்த பாடல்களை எல்லாம் பாட வச்சோம், அதுதான் பதிவு செஞ்சோம். அப்ப இந்த வரலாற்றை சொல்லியே பாடினார் ஹனீஃபா சாஹிப். இன்னைக்கு நல்ல பாட்டெல்லாம் பாடினீங்க, ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்ன நீங்க பாடலையே அப்படின்னு தலைவர் கேட்டாரு. தலைவர்னு சொல்றார் இசை முரசு அவர்கள் காகித மில்லத்தவர்களை பற்றி சொல்லும் போது, தலைவர் எப்படி கலைஞரை சொல்லும் போது, எப்படி அண்ணாவை சொல்லும் போது, பெரியாரை சொல்லும் போது அந்த உணர்வு ரீதியாக தலைவர் என்கிற வார்த்தை வருமா, அப்படியே காகித மில்லத்தை சொல்றார். என்ன பாட்டு தலைவர் அப்படின்னு நான் கேட்டேன்,
இல்ல மண்ணிலே பிறந்ததேனோங்கிற பல்லவியை எடுத்து தந்தாங்க, சரி தலைவரை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், உடனே நான் பாடினேன், இருந்து கேட்டார்கள், ராத்திரி 1:30 மணிக்கு நடக்குது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி, மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே அப்படின்னு அந்த பாடலை நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த அளவுக்கு இன்னொரு இயக்கத்தை சார்ந்த பாடகர் நம்ம இயக்கத்துல இல்லாம அந்த இயக்கத்துல இருக்கிறாருங்கிற அந்த பாரபட்சம் அந்த குறுகிய கணக்கெல்லாம் போடாம கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் இசை முரசை எப்படி பார்த்திருக்கிறார், இசை முரசு அவர்கள் காகிதம் இல்லத்தவர்களை முஸ்லீம் இயக்கத்தை எப்படி பார்த்திருக்கிறார் என்பதற்கெல்லாம் வரலாற்றுல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஏன் அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்றால் இவர் அந்த இயக்கத்தில் பயணிக்க வேண்டிய தேவை என்ன என்பதை உணர்ந்திருந்தார். காகிதம் போன்ற தலைவர் பொது தளத்தில் நம்முடைய சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன, அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த தேவையை புரிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நம்முடைய தலைவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் இரண்டு இயக்கமும் அவரை கொண்டாடியது, பொது சமூகமும் அவரை கொண்டாடியது, இஸ்லாமிய சமூகம் அவரை கொண்டாடியது. எல்லோருக்கும் பிரியமானவராக, எல்லோருடைய விருப்பத்துக்கும் உரியவராக அவர் நீண்ட நெடுவாழ்வு வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் உடலால் மறைந்தாலும் உணர்வால் நம்முடைய எண்ணங்களில் நிறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேராளுமை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டும். இங்கே ஹாஜாக்கனி அவர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் அப்படியே வழிமொழிந்து நானும் சொல்லுகிறேன். அவர் மிகச்சிறப்பான அங்கீகாரங்களை அரசியலில் பெற்றவர், அவருக்கு உரிய பதவிகள் கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கம் பல தரப்பினராலும் வைக்கப்பட்டது போலவே நானும் சமநிலை சமுதாயம் இதழில் அவரை பற்றிய ஒரு மிகப்பெரிய கவர் ஸ்டோரி, ஒரு நீண்ட கட்டுரை, ஆய்வு கட்டுரை எழுதும் போது அதனுடைய முன்னுரையில் நான் எழுதியிருந்தேன், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் யாரோ பதவிக்கு வந்து விடுகிறார்கள், ஆனால் அந்த இயக்கத்துக்காக உழைத்த இசைமுரசு அவர்களுக்கு உரிய பதவிகள் வழங்கப்படவில்லை என்பது வேதனையானது என்று ஒரு குறிப்பு எழுதி முடித்திருந்தேன். சமநிலை சமுதாயத்திற்கு அடுத்த வாரமே ஒரு நீண்ட மறுப்பு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை எழுதியவர்கள் இசைமுரசு அவர்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், தம்பி ஷானவாஸ் அவர்கள் எழுதிய கட்டுரையை படித்தேன், அந்த கட்டுரையில் அவர் எனக்கு உரிய பதவிகள் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆதங்கத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் அதே நேரம் நான் எந்த காலத்திலும் பதவிகளை கேட்டவனும் அல்ல, பதவிக்காக இயக்கத்தில் பயணித்தவனும் அல்ல. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னை மிகச்சரியாக அங்கீகரித்தது, மிக உயர்ந்த பதவிகளை வழங்கியது. நான் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறேன், வக்ஃபு வாரிய தலைவராக இருந்திருக்கிறேன். இப்படி அவர் அந்த பட்டியலெல்லாம் அடுக்கி மிகப்பெரிய அளவுக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய கலைக்குரிய மரியாதையை பெற்றிருக்கிறேன், என் பாடல்கள் இல்லாத, கச்சேரிகள் இல்லாத திராவிட இயக்க திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகளே இல்லை என்கிற அளவுக்கு என்னை அந்த இயக்கம் மிகச்சரியாகவே பயன்படுத்தி கொண்டது, கண்ணியப்படுத்தியது என்றெல்லாம் தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருந்தார். அதுதான் மிக முக்கியமானது. எனவே அவரே மறுத்த ஒன்றை அவரின் பெயரால் பேசக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. அவரே மறுத்த ஒரு கருத்தை அவரின் பெயரால் திரும்ப திரும்ப அவருக்கு பதவி கிடைக்கவில்லை, பதவி கிடைக்கவில்லை என்று சொல்வது அது அவரை அவமானம் செய்வதாக ஆகிவிடும். எனவே அந்த கருத்தை இனி நாம் சொல்லக்கூடாது. அவர் குறைபட்டு கொண்டிருந்தால், எனக்கு பதவி கிடைக்கவில்லை, என்னை அந்த இயக்கம் சரியாக நடத்தவில்லை என்று அவர் எங்கேயாவது பதிவு செய்திருந்தால் அதை சொல்வதற்கு அவரினுடைய மொழியில் அதை நாம் சொல்லி அதை நாம் மேலும் அந்த குரலை எழுப்புவதற்கு உரிமை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர் மறுத்த ஒன்றை நாம் திரும்ப திரும்ப அவரின் பெயரால் கேட்பதற்கான உரிமை நமக்கு இல்லை. அந்த வகையில் அவரை திமுக மிகச்சரியாக நடத்தியது என்றுதான் நாம் அவருடைய மொழியின் வழியாக நாமும் அதை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் திராவிட இயக்கம் மிகச்சிறந்த கண்ணியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது. அண்ணா அவர்கள் அந்த கண்ணியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார், பெரியார் அவர்கள் அந்த கண்ணியத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். கலைஞர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு தோழனாக, உற்ற தோழனாக அவரை சரியாக நடத்தியிருக்கிறார். அவருடைய அந்த இறுதி மூச்சு அடங்கிய பொழுதில் கலைஞர் வந்து கோட்டூர்புரம் இல்லத்தின் முன்னால் நின்று கொண்டு அந்த வண்டியில், அந்த டிராலியில் இருந்து அந்த கீழே இறங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தவாறே அவர் வந்து அந்த இடத்திற்கு வந்து உடலுக்கு மரியாதை செலுத்தி விட்டு அவர் அளித்த பேட்டி எல்லோரும் பார்க்கலாம், இன்றைக்கும் யூடியூபில் இருக்கிறது. பேசும்போது தழுதழுத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி. கலைஞர் அவர்கள் கண்ணீர் சிந்துவார், கண்ணீர் சிந்துவார். அந்த அளவுக்கு கலைஞர் அவர் மீது கொண்ட அந்த ஈடுபாடு என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் கலைஞர் எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக ஹனீஃபா அவர்களோடு, இசை முரசு அவர்களோடு நெருங்கி இருந்தார் என்பதை மிகப்பெரிய அளவுக்கு வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது.
வரலாற்றில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ஆளுமையாக இசை முரசு இருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது, மணிக்கணக்கில் பேசலாம். ஆனால் அவர் குறித்த ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். ராஜாக்கரி அவர்கள் சொன்னது போல ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரில் உருவாக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி உண்டு. ஏனென்றால் கலைத்துறையில் இவ்வளவு நீண்ட பயணத்தை, தொடர்ச்சியான பயணத்தை அவருக்கு நிகராக யாரும் நிகழ்த்தவில்லை. முக்கியமாக பார்க்க வேண்டும், 50 ஆண்டுகள் பாடியிருப்பார்கள். இன்றைக்கு எஸ்பிபி அவர்கள் மறைந்து விட்டார்கள். எஸ்பிபி அவர்களை பற்றி சொல்லும் போது கூட 45,000 பாடல்களை பாடியிருக்கிறார், 45 ஆண்டுகள் பாடியிருக்கிறார் என்று சொன்னோம். ஏனென்றால் அவர் வாழ்ந்தது 75 வயசு தான். இப்ப 75 வயசுல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல பாட ஆரம்பிச்சு ஒரு 45 ஆண்டுகள் பாடியிருக்கிறார். பல பேருக்கு திறமை இருந்தும் ஆற்றல் இருந்தும் ஆயுள் பெரிய அளவுக்கு கிடைக்காததனால் மிக விரைவாக அவருடைய பயணமும் முடிந்து விட்டது. அப்படி ஒரு துயர நிலை. ஆனால் இசை முரசு அவர்களுக்கு 95 ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த வாக்கியம் கிடைத்ததனுடைய விளைவாக அவர் அதில் 15 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 90 வயது வரை பாடியிருக்கிறார். மிக நீண்ட பயணம். ஒரு கலைத்துறையில் 60-65 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒருவர் பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார், பாடியிருக்கிறார், கச்சேரி அமைத்திருக்கிறார், கேசட் வெளியிட்டிருக்கிறார், இது எல்லாமே நடந்திருக்குது. சிடி வந்தது வரைக்கும் அவருடைய பாடல் வந்திருக்கு, பென்ட்ரைவ் வரைக்கும் அவருடைய பாடல் வந்திருக்கு. அப்ப நம்ம பார்க்கணும் என்னென்ன தொழில்நுட்ப வடிவங்கள் உண்டு, அந்த வடிவங்களில் அவர் பாடல் வருவது வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்திருக்கிறார் அவர், யூடியூப் வரைக்கும் அவர் பார்த்திருக்கிறார். அப்ப ரொம்ப முக்கியமான அவருடைய பயணம் இது வந்து, ரொம்ப முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. எந்த கலைஞனுக்கும் இப்படி ஒரு பேரு வாய்க்கவில்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை தொடர்ச்சியாக. அப்ப 15 வயதில் ஆரம்பித்த பயணம், 95 வயதில் அவருடைய ஆயுள் முடிந்தாலும் கிட்டத்தட்ட 90 வயது வரை அவர் பாடிக்கொண்டுதான் இருந்தார். 85 வயசு வரைக்கும் கச்சேரிகளை நடத்தினார். அப்போ அந்த கடைசி 5-10 ஆண்டுகளுக்குள்ளதான் அந்த கச்சேரிகள் நடத்துவதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்போ அந்த கடைசி 10 ஆண்டு வரைக்கும் அவர் பாடியிருக்கிறார். 15 வயசுல இருந்து கடைசி அந்த 10 ஆண்டு வரைக்கும் தான் அவர் வந்து பாடியிருக்கிறார் என்று சொல்லும் போது அது ஒரு மிக நீண்ட பயணம். இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அவருக்கு கலைக்காக வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகள் வழங்கப்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் நாளைக்கு ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் இதை நாம் ஒரு கவனமாக குறிப்பில் வைத்து கொண்டு அந்த ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்னும் 5 ஆண்டுகளில் அவருக்கு 100 ஆண்டு. அவர் 1925 டிசம்பர் 25 பிறந்தவர். அந்த நாள் அடையாளத்தை வைத்துத்தான் நாம் அவரை போற்றி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தால் 2025 அவருடைய 100 ஆண்டு வருகிறது. அந்த 100 ஆண்டை நாம் மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கு 1924 போய் திட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் எப்போதுமே அந்த காலம் கணிகிறவரை காத்திருந்து விட்டு அவசர கதியில் போய் எதையாவது செய்து கொண்டிருப்போம். அப்படி செய்யாமல் இப்போதிருந்தே அதற்கான பணிகளை ஒவ்வொருவரும் தொடங்கி அவரை பற்றிய நூல்களை கொண்டு வருவது, அவருடைய பாடல்களை தொகுத்து கொண்டு வருவது, அதை காட்சி பதிவுகளாக ஆக்கி கொண்டு வருவது, அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடுதலை இப்போதே செய்து அமையப்போகிற அரசாங்கத்திற்கு வழிகாட்டுவது, ஹனிஃபா அவர்களின் பெயரில், இசை முரசு அவர்களின் பெயரில் அந்த அரசை பயன்படுத்தி என்னென்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு குழுவாக இருந்து செய்து அந்த 100 ஆண்டை மிகச்சிறப்பாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு, அரசாங்கமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்வாய்ப்பு அமையட்டும். எப்படி காயிதே மில்லத் அவர்களுடைய 100 ஆண்டை அரசு கொண்டாடியதோ, தமிழ்நாடு அரசு எப்படி கொண்டாடியதோ, அப்படி கொண்டாடுவதற்கு இனி வரக்கூடிய அரசு அதை செய்வதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் நாம் செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மிக சரியான ஒரு ஆய்வுரை. எப்படி இருந்தது அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய அரசியல் பயணம், அந்த பயணத்துல இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள்னு நம்ம நினைச்ச விஷயத்தையெல்லாம் இல்ல, அப்படி இருந்திருந்தா இப்படி ஒரு அரசியல் பயணமே நடந்திருக்காதுன்னு சொல்ல ஒரு தெளிவான விஷயத்த வந்து ஐயா அவர்கள் ரொம்ப அழகா எடுத்து சொன்னார்கள். நமக்கு வந்து இன்னும் அவருக்கு பதவி கிடைக்கலையோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன உறுத்தல் இருந்திருக்கும். அந்த உறுத்தலுக்கு எல்லாம் சரியான ஒரு பதிலை, அதுவும் அவரே வந்து எல்லா பதவிகளையும் வகிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்தி பெற்ற நிலையில நாம மறுபடியும் அதை வந்து ஒரு குற்றச்சாட்டா அவர் இல்லாத நேரங்கள்ல பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நேர்மையான ஒரு உரையை வந்து ஷானவாஸ் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள்.